So plus 2 x unit 10 la creative question find the cubic polynomial. So avanga sollirukiradha question la cubic polynomial sollirukanga. Cubic means x power 3 in x nu sollirukanga. Appa cubic na x power 3 la namba or polynomial equation kandupidikanum. So enna condition which attain its maximum value, maximum value 4, so minimum value 0 epa. So maximum value minus 1 la. So minimum value 0 ngiradhu epa 1 la respectively na avangale koduthirukanga. So maximum value minimum value kandupidikkiradhu namakku 7th chapter la dy by dx equal to 0 அப்படிங்கிற கண்டிஷன் வச்சுக்கிட்டு எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். லெட் த கியூபிக் பாலினாமியல் பி ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் சின்ஸ் இட் இஸ் அட்டைன் எ மேக்ஸிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அண்டு எ மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார் மேக்ஸிமம் மினிமம் so dy by dx equal to 0 epa at x equal to minus 1 comma x equal to 1 la. So appa dy by dx abdingiradhu nam x equal to minus 1 x equal to 1 ngiradhu dy by dx la 0 podumbodhu nammalku kedaikum. So idha nam factor ah convert pannomna x plus 1 equal to 0 idhu x minus 1 equal to 0 nammalku varum. So appa இங்கே நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னாக்கா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று. ஸோ இது ரெண்டையும் வச்சுட்டு ரெண்டு ஃபேக்டர் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு கியூபிக் பாலினாமியல்னு சொல்கிறாங்க இன் எக்ஸு. இதை மல்டிப்ளை பண்ணணுனாக்கா எக்ஸ் ஸ்கொயர் தான் வருது. ஸோ அப்போ எக்ஸ் கியூப் வரணும். அப்போ இன்னொரு டேர்ம் நம்மளுக்கு இருக்குது, அந்த டேர்ம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் அதுக்காக தான் இன்டு கே அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல போடுறோம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹையஸ்ட் டேர்மாக வருது. பட் அவங்க கியூபிக் பாலினாமியல் கொடுத்துருக்கிறதுனால இன்னொரு எக்ஸோ டூ எக்ஸோ ஏதோ ஒன்று நம்மளால் மல்டிப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலை இதுக்கு வரும். அப்போ தான் எக்ஸ் கியூபும் நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் அது தெரியாதனால அந்த ஃபேக்டரை வந்து கே அப்படிங்கிற இதாக வச்சுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. டிஒய் பை டிஎக்ஸு ஈக்குவல் டு கே இன்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதிக்கணுனாக்கா கே இன்ட்டு இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி போட்டோம்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. ஸோ அப்போ இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை வேரியபிள் செப்பரபிள் மெத்தடு யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம டிஒய் ஈக்குவல் டு இந்த டிஎக்ஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ டேக்கிங் இன்டகிரேஷன், டேக்கிங் இன்டகிரேஷன் ஆன் போத் சைடு. ஸோ அப்படி நம்ம இன்டகிரேஷன் எடுத்தோம் அப்படின்னாக்கா இன்டகிரல் டிஒய் ஈக்குவல் டு கே இன்ட்டு இன்டகிரல் டிஒய் ஈக்குவல் டு கே இன்ட்டு இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒன்று இன்டு டிஎக்ஸ். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒய்யில் என்ன ஃபங்க்ஷன் கிடைக்குது, ஒய் ஈக்குவல் டு கே இன்ட்டு. ஸோ இதை பண்ணும்போது எக்ஸ் கியூபு பை த்ரீ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதில் கேவும் சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் போட்டோம் அப்படின்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னுக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஃபோர்னு கிடைக்குது. அப்போ ஒய் ஈக்குவல் டு ஃபோர். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்னாக்கா த மேக்ஸிமம் வேல்யூ ஒய் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபோர்னு கிடைக்குது. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது, ஃபோர் ஈக்குவல் டு ஸோ மைனஸ் ஒன்றுன்னு போட்டிங்கன்னா இங்கே மைனஸ் ஒன் பை த்ரீ வரும், இங்கே மைனஸ் ஒன்று போட்டால் ப்ளஸ் ஒன்றுன்னு வரும். ஸோ இங்கே மைனஸ் ஒன்று எக்ஸுக்கு போட்டோம்னாக்கா கே இன்ட்டு மைனஸ் ஒன் பை த்ரீ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் சி. ஃபோர் ஈக்குவல் டு ஸோ அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுனாக்கா த்ரீ டூ பை த்ரீ
k into 2 by 3 plus c. இது cross multiply பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு equation form ஆயிடுது 2k plus c. ஸோ இந்த 3 அங்கே cross multiply பண்ணோம்னாக்கா 3c. அப்போ 3c ஈக்குவல் டு 12 அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடுது. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 1 மினிமம் வேல்யூ அப்படிங்கிறது 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 0 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இது ஈக்குவேஷன் 1 வேணால் வச்சுக்கலாம். ஸோ 1 இம்ப்ளைஸ், அப்போ இங்கே 1 போட்டுவிட்டோம்னா என்ன ஆகுது? ஸோ அதே 1 இம்ப்ளைஸ் 0, 0 ஈக்குவல் டு, ஸோ 1 போட்டால் 1/3 இங்கே மைனஸ் 1. அப்போ கே இன்ட்டு 1/3 மைனஸ் ஒரு 1 ப்ளஸ் சி. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா மைனஸ் 2/3 அப்படின்னு வரும். 3 மல்டிப்ளை பண்ணணும்னா இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். என்ன ஈக்குவேஷன் கிடைக்குதுனாக்கா மைனஸ் 2k ப்ளஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு 3c ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது மைனஸ் 2/3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் 2k, இந்த 3 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 3c, இது இந்த பக்கம் வரும்போது 0 ஆகிடும். ஸோ அப்போ இதில் பாருங்கள், இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இது ரெண்டில் இருந்து நம்ம கேவும் சியும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிடும், 2, 3 வச்சுக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே மைனஸ் 2k இருக்குது, ப்ளஸ் 2k இருக்குது. அப்போ 6c, அப்போ 2 + 3, 6c ஈக்குவல் டு 12. அப்போ c ஈக்குவல் டு 2 நம்மளுக்கு கிடைக்கிது. சியோட வேல்யூ 2. சியோட வேல்யூ 2 அப்படின்னாக்கா இங்கே நம்மளுக்கு என்ன ஆகுது? 6a. இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் 2k ப்ளஸ் 3 × 2 ஈக்குவல் டு 0. அப்போ 2k ஈக்குவல் டு 6, அப்போ k ஈக்குவல் டு 3 நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ கேவோட வேல்யூ நம்மளுக்கு 3 கிடைச்சிருது, சியோட வேல்யூ 2 கிடைச்சிருது. இதை தூக்கி நம்ம ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ரிக்யர்ட் கியூபிக் பாலினாமியல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ 1 இம்ப்ளைஸ் ஒய் ஈக்குவல் டு கேவுக்கு பதிலாக 3 போட்டுடலாம். அப்போ 3 × x³/3 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் சிக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். 2 அப்படி போட்டோம்னாக்கா ஒய் ஈக்குவல் டு 3 மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா x³ மைனஸ் ஒரு 3x ப்ளஸ் 2. ஸோ அப்போ ரிக்யர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கியூபிக் பாலினாமியல் அப்படிங்கிறது x³ மைனஸ் 3x ப்ளஸ் 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதனுடைய ஆன்சர் அப்படின்னு பார்த்தா இதுதான், ஒய் ஈக்குவல் டு x³ மைனஸ் 3x ப்ளஸ் 2. அப்போ கியூபு, அப்போ கியூபிக் பாலினாமியல் இன் எக்ஸு, இன் எக்ஸில் ஒரு கியூபிக் பாலினாமியல் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த சம் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா க்ரியேட்டிவ் சம்மாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக ஒன்றும் மேக்ஸெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.